குதிரை சவாரி செய்வது போல ஒரு காட்சியை படமாக்கியிருக்காங்க. இந்த காட்சியில நடித்த நடிகை ரத்னா அவர்களுக்கு கால் அடிபட்டதுனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா தன்னுடைய காதலன் மக்கள் திலகம் அவர்களோட எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே தன்னுடைய காதலை தியாகம் செய்யும் விதத்துல புரட்சி தலைவி அவர்களே அவங்களுடைய சொந்த குரல்ல இந்த பாடலை பாடியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி படத்துல அடிமை பெண் திரைப்படம் மக்கள் திலகம் அவர்களோட சொந்த தயாரிப்புல உருவான திரைப்படம். இந்த படத்தை எடுத்தப்ப மக்கள் திலகம் அவர்கள் பல நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்காங்க. ஆனா அந்த நெருக்கடிகள்லாம் சமாளித்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துடைய பல காட்சிகளை மக்கள் திலகம் அவர்கள் அப்படியே கைவிட்டுட்டு வேற வேற நடிகர்களை வச்சு அந்த பட காட்சிகளை மீண்டும் எடுத்திருக்காங்க. அடிமை பெண் திரைப்படத்துல முதல்ல வந்து கே ஆர் விஜயா, சரோஜா தேவி, நம்பியார், ரத்னா போன்ற நடிகர்கள் மூலமா தான் திரைப்படம் உருவாக்கப்பட்டது. இந்த படத்துல வந்து கே ஆர் விஜயா அவர்கள் மக்கள் திலகம் அவர்களுக்கு தங்கையா நடிச்சிருப்பாங்க. எதிரி நாட்டு மன்னருடைய தளபதிய காதலிக்கும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனா தன்னுடைய காதலன் மக்கள் திலகம் அவர்களோட எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே தன்னுடைய காதலை தியாகம் செய்யும் விதத்துல இந்த படத்துடைய கதை பின்னப்பட்டிருக்கும். இந்த படத்துல நம்பியார் அவர்களுடைய கை வெட்டப்படும். இதனால கோபமடைந்த நம்பியார் மக்கள் திலகம் அவர்களுக்கு எதிராக பல சதி செயல்களை வந்து செய்வாரு. ஆனா நம்பியார் அவர்கள் செய்யற எல்லா சதி செயலையும் மக்கள் திலகம் அவர்கள் முறியடிக்கும் விதத்துல படத்துடைய கதை அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சிறப்பாக அந்த காட்சிகள்ல மக்கள் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பாரு. மக்கள் திலகம் அவர்களுக்கு எதிராக நம்பியார் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சதி செயல் எல்லாத்தையும் மக்கள் திலகம் அவர்கள் ரொம்ப அழகா முறியடிப்பாரு. இதை பார்த்துட்டு இருந்த படத்துடைய நாயகியான சரோஜா தேவி அவர்கள் மக்கள் திலகம் அவர்களுடைய வீரத்தை பார்த்து அவர் மேல காதல் கொள்வாங்க. இப்படி படத்துடைய கதைகள் எடுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்துல மக்கள் திலகம் அவர்களுக்கு குண்டடி பட்டதுனால அந்த படத்துடைய படக்காட்சிகள் அப்படியே நின்று போயிருக்கு. மக்கள் திலகம் அவர்களுக்கு குண்டடிப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதுனால அரசியல் பிரச்சாரத்திற்கு போக முடியாத ஒரு நிலை மக்கள் திலகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் திலகம் அவர்களுக்கு குண்டடிப்பட்டப்ப எடுக்கப்பட்ட அந்த நிழல் படத்தை தமிழகம் முழுவதும் சுவரொட்டியா ஒட்டப்பட்டிருந்தது. இதுவே அண்ணா அவர்களுடைய தலைமையில நடந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்குன்னே சொல்லலாம். அடிமை பெண் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் நடிகை சரோஜா தேவி அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இதனால படப்பிடிப்புக்கு அவங்க வருவது தாமதமாயிருக்கு. இதனால படத்திலிருந்து சரோஜா தேவி அவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரோஜா தேவி அவர்களுக்கு பதிலா அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சது யாரு அப்படின்னா நம்ம புரட்சி தலைவி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தப்ப குதிரை சவாரி செய்வது போல ஒரு காட்சியை படமாக்கியிருக்காங்க. இந்த காட்சியில நடித்த நடிகை ரத்னா அவர்களுக்கு கால் அடிபட்டதுனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நடிகை ரத்னா அவர்களுடைய கால் அடிபட்டு மருத்துவமனையில இருந்ததுனால நடிகை ராஜஸ்ரீ அவர்கள் அவங்களுடைய கதாபாத்திரத்துல நடிக்க ஒப்பந்தமாயிருக்காங்க. ஆனா ஏதோ பல காரணங்களால அவங்களும் அந்த படத்திலிருந்து நீக்கப்படுறாங்க. அதுக்கு பதிலா புரட்சி தலைவி அவர்களே இரட்டை வேடத்துல நடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. அடிமை பெண் திரைப்படத்துக்காக அதிகமான பொருட்செலவுல பிரம்மாண்டமான செட்லாம் அமைத்து படக்காட்சியை எடுத்திருக்காங்க. இதுல என்ன காரணம் அப்படின்னா நடிகர்களை மாத்தி மாத்தி மீண்டும் மீண்டும் படப்பிடிப்பு எடுத்ததுனால அதிகமான செலவாயிருக்கு அடிமை பெண் திரைப்படத்தை எடுத்தப்ப. அந்த ஆனதுக்கான செலவை வச்சு ரெண்டு படத்தையே எடுத்திருக்கலான்னு சொல்றாங்க. அடிமை பெண் திரைப்படத்துல அம்மா என்றால் அன்பு என தொடங்கும் பாடல் இடம்பெற்றிருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் திலகம் அவர்கள் தான் இந்த பாடல்ல நடிக்கிற மாதிரி காட்சி படமாக்கப்பட்டிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அவர்களே அவங்களுடைய சொந்த குரல்ல இந்த பாடலை பாடியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி படத்துல காட்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களை, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்கள் நடித்த அடிமை பெண் திரைப்படத்தின் பின்னணியில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.